கன்னியாகுமரி மாவட்டம் புலியூர் குறிச்சியில் நர்சரி கார்டன் ஊழியரின் ஐந்து சவரன் தங்கச் செயினை மர்ம நபர் ஒருவர் பறித்துச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லுங்க. வணக்கம். ஹேமா, அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் பொடந்தாளமுடு பகுதியைச் சேர்ந்தவர் தர்மராஜ். இவர் நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில புலியூர் குறிச்சி என்ற பகுதியில பூச்செடிகள் விற்பனை செய்யும் நர்சரி கார்டன் ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த கார்டனில் வட்டம்பதியைச் சேர்ந்த சாந்தாயப்பா என்பவர் விற்பனையாளராக பணியாற்றி வருகிறார். இன்று மதியம் சாந்தாபாய் கார்டனில் வரும் வாடிக்கையாளர்களிடம் பூச்செடிகளை காண்பித்து விலை பேசிக் கொண்டிருந்த போது புல்லட் வாகனத்தில் வந்த இரண்டு மர்ம நபர்களில் ஒருவன் முகத்தில் கைக்குட்டை அணிந்தபடி வந்து சாந்தாபாயிடம் பூச்செடிகளின் விலைகளை கேட்டுள்ளார். சாந்தாவும் பூச்செடிகளின் விலைகளை சொல்லிக் கொண்டிருந்த போதே அந்த மர்ம நபர் கண்ணிமைக்கும் நேரத்தில் சாந்தாபாயின் களத்தில் கிடந்த ஐந்து சவரன் தங்கச்செங்கலியை அறுத்து அங்கிருந்து தப்பி ஓடினார். சாந்தாபாயும் தொடர்ந்து அவரை துரத்தி சென்ற நிலையில அந்த மர்ம நபர்கள் தப்பி ஓடிவிட்டனர். இந்த நிலையில சாந்தாபாய் தக்கலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில டிஎஸ்பி கணேசன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து தற்போது இந்த மர்ம நபர்கள் சாந்தாபாயின் தங்கச்செங்கலியை அறுத்து செல்லும் பரபரப்பு வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. ஹேமா, தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.